அக்னி கனவுகள் காணும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா உங்களுக்கு ஆர்மி அப்படின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரும்? கண்டிப்பா மிலிட்ரி பீப்புள், சோல்ஜர்ஸ், அந்த மாதிரி ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனா ஒருவேளை நீங்க ஒரு கொரியன் மியூசிக் கேட்கறவங்களாவோ, கொரியன் சீரீஸ் பாக்குறவங்களாவோ, கேபாப் கேட்கறவங்களாவோ, மொத்தத்துல கொரியா கூட உங்களுக்கு எந்த தொடர்பு இருந்தாலும் கண்டிப்பா பிடிஎஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பிடிஎஸ் எப்பவுமே அவங்களோட ஃபேன்ஸ் ஆர்மி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா வச்சுப்பாங்க. யாரு அப்படின்னு கேட்கிற கேட்டகரியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அண்ட் நீங்க ஒரு பிடிஎஸ் ஃபேனா இருந்தாலும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. பிடிஎஸ் அப்படின்றது வந்து ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் பேண்ட். இந்த மியூசிக் பேண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியால இருக்கு. சவுத் கொரியால இருக்க ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் பேண்ட் தான் பிடிஎஸ். இந்த பிடிஎஸ் உலகம் பூரா வந்து ஃபேன் பேஸ் இருக்கு. சோ இந்த மியூசிக் பேண்ட்ல 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேர் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிம் நம் ஜூன், அதுக்கப்புறமா வந்து மின் யோகி, ரொம்ப ஜாம் ஆகுது. கொரியன் நேம்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ஏதாவது தப்பா படிச்சிடும் அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் பொந்தடிச்சிருவாங்க. சோ நான் அவங்களோட ஸ்டேஜ் நேம் வந்து சொல்றேன், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிருவோம். இந்த ஸ்டேஜ் நேம் அப்படின்னா என்னன்னா, இப்ப எப்படி நம்ம தளபதியை வந்து விஜய்னு சொல்றோம், அஜித் வந்து ஏன் இப்படி வளர்ற, இப்ப எப்படி நம்ம தளபதினு விஜய சொல்றோம், தலன்னு சொல்லிட்டு அஜித்த சொல்றோம். சோ அந்த மாதிரி இந்த 7 பேருக்குமே வந்து ஸ்டேஜ் நேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் ஆர்எம், இவர் தாங்க பிடிஎஸ் ஓட சங்க தலைவர். இவர் வந்து ஒரு ராப்பர் அண்ட் பிடிஎஸ் ஓட டீம் லீடர். சூகா வந்து ஒரு ராப்பர் அண்ட் இவர் வந்து ஒரு வோக்கலிஸ்ட். அண்ட் ஜேஹோ, இவர் வந்து டான்சர், கோரியோகிராஃபர், இப்படி பன்முக தன்மைகள் கொண்டவர். அண்ட் ஜிமின் வந்து ஒரு வோக்கலிஸ்ட். அண்ட் ஜின் தாங்க இந்த டீம்லயே செம்ம கான்பிடன்ட் ஒரு பர்சன். கான்பிடன்ட்னா எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர அவரே வந்து வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுற அளவுக்கு ரொம்ப கான்பிடன்டான ஒரு பர்சன். தென் வந்து ஜங்குக் வந்து ஒரு வோக்கலிஸ்ட். அண்ட் பிடிஎஸ் ஓட கடைக்குட்டி, அதுக்கப்புறமா செல்ல தம்பி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த டீம்லேயே வந்து ரொம்ப சின்ன பையன் யாருன்னா அதுல ஜங்குக் தான். ஆரம் வந்து இந்த டீமோட லீடரா இருந்தாலும் இந்த டீம்லேயே ரொம்ப பெரியவர் யாருன்னா அது ஜின் தான். இவருக்கு வந்து 28 வயசு ஆகுது. பிடிஎஸ்க்கு வந்து அவங்களோட ஆர்மி, அதாவது அவங்களோட ஃபேன்ஸ் தாங்க எல்லாமே. இந்த சூரிய வம்சம் படம், பணத்தை போல படத்துலாம் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பாசப்பிரிவு வந்து இவங்களுக்கு இவங்களோட ஃபேன்ஸ் கூட இருக்குது. நியூ இயர் அப்போ என்ன விஷ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து எங்க ஃபேன்ஸ், அதாவது இவங்களோட ஆர்மி வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் மியூசிக்கை மட்டுமே வந்து ரொம்ப ஃபேமஸா கேட்டிருந்த உலக மக்களுக்கு கொரியன் மியூசிக் அண்ட் கேபாப் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உலக மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா அது பிடிஎஸ் தான். இந்த பிடிஎஸ் வந்து இதுவரைக்கும் 400 மேற்பட்ட அவார்ட் ஷோஸ்ல இருந்து நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் 250 மேற்பட்ட அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல நடக்கிற ஃபேமஸான 3 அவார்ட் ஷோஸ்ல வந்து வின் பண்ணி டாமினேட் ஆகி அவார்ட்ஸ் வின் பண்ண முதல் கொரியன் மியூசிக் பேண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அது பிடிஎஸ் தான். சொல்ல போனா இவங்க கண்ட்ரியோட, அதாவது சவுத் கொரியாவோட 3-4% ஆஃப் எக்கானமி வந்து பிடிஎஸ் அப்படின்ற ஒரு மியூசிக் பேண்டால தான் ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா சொல்லுவாங்க வாழ்வில் ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறவங்களோட கடந்து வந்த பாதை வந்து அந்த அளவுக்கு சுமூகமா இருக்காது, ரொம்ப கரடு முரடா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பிடிஎஸ் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? இவங்களோட லைஃபும் வந்து ரொம்ப கரடு முரடா தான் இருந்துச்சு. தனித்தனியா ஆரம்ப கட்டத்துல இவங்க பல ப்ரொடக்ஷன் கம்பெனில வாய்ப்பு தேடி போகும்போது பல இடங்களை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்தின ஆடிஷன்ல தான் வந்து பிடிஎஸ் அப்படின்ற டீமே வந்து உருவாச்சு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சாங் ஆல்பம் வந்து குடுக்கும் போது இவங்களோட ஸ்டூடியோல பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன ரூம்லதான் இவங்க ஆல்பம், அதாவது டெபியூட் ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு கான்செர்ட் நடத்தும் போது இவங்களே ரோட் ரோடா போயிட்டு பீப்புள் கிட்ட, நாங்க ஒரு கான்செர்ட் பண்றோம், ஃப்ரீயா தான் பண்றோம், அதுக்கு எந்த வித அமௌண்ட்டும் கிடையாது, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களேதான் ரோட் ரோடா போய் எல்லா மக்களையும் வந்து வர வச்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்த பிடிஎஸ் ஓட கான்செர்ட்க்கு டிக்கெட் கிடைக்குது அப்படின்னா அந்த டிக்கெட் 2 நாள்ல காலி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இவங்க எதிர்கொள்ளாத விமர்சனங்களே கிடையாது, அப்பியரன்ஸ் வச்சு அவங்க உருவங்களை வச்சு பல விமர்சனங்கள் வந்து அவங்க மேல வீசப்பட்டுச்சு. பொதுவாவே நமக்கு கொரியன்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும், அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ஒஜின் அப்படிதான் பாக்குறதுக்கு கொஞ்சம் குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க.
அதையெல்லாம் வச்சு கூட பல விமர்சனங்கள். என்ன நீங்க பார்த்த பசங்க மாதிரியே தெரியல, உண்மையாவே நீங்க பசங்க தானா, பசங்க எப்படி இருக்கும், ரஃபா இருப்பாங்க, எல்லாம் ரகடா இருப்பாங்க, உங்களை பார்த்து அப்படின்னா தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப அசிங்கமான விமர்சனங்கள், இதை விட கேவலமான விமர்சனங்களுக்கு எல்லாம் அவங்க ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் வந்து ஆரன் இந்த டீம் லீடர் இருக்காருங்கல்ல, அவரை பார்த்து இந்த டீம் ரொம்ப அசிங்கமா இருக்குது, நீ தான் எதுக்கு இந்த பாட்டு பாட வர அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜின்னுக்குலாம் வந்து மியூசிக்ல ஹோப்பே கிடையாது, நம்மளால இது எங்க ஒர்க் அவுட் ஆகும், நம்ம வேற எதுனா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினைச்சாரு. அண்ட் சுகா வந்து பேரண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்றதுல கொஞ்சம் டிப்ரெஸ் ஆயிட்டாரு. அண்ட் ஜிமின் வந்து ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் குண்டா இருப்பான், சோ அதையெல்லாம் வச்சு கூட வந்து அவர் அவமானப்படுத்திருக்காங்க. வி வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவர். அண்ட் ஜங்குக் எப்படின்னா அவர் சின்ன வயசுலயே 15 வயசுலயே வந்து இந்த மியூசிக் பேண்ட ஜாயின் பண்ணிட்டாரு. சோ அவர் வந்து ரொம்ப பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த டீம்ல இருக்கவங்கலாம் அவர் ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க. அண்ட் வந்து ஜங்குக் ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னா ஜிம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிடிஎஸ்ல இருக்க 6 பேருக்கு இங்கிலீஷ் இன்னைக்கு வரைக்கும் சரியா தெரியாது. டீம் லீடர் ஆரம்க்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். இப்ப எதனா அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஆரம் எழுதி கொடுப்பாரா, இந்த 6 பேரும் படிச்சுட்டு வந்துருவாங்களாம். சோ ஸ்டார்டிங்ல வந்து இவங்க வீடியோஸ் கீழெல்லாம் வந்து கமெண்ட் வந்து அந்த அளவுக்கு கேவலமா இருக்குமா, ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ குரூப்ல இருக்கவங்களாம் கேட்பாங்க ஆரம் கிட்ட, என்ன கொஞ்சம் படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நெகட்டிவ் வந்திருக்குல்ல கமெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவா படிச்சு காமிச்சிருவாரு. எப்படின்னா நல்லா இல்ல அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்பவே நம்ம சாங்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாராம். சோ எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் வந்து தன் டீம் கிட்ட இருக்க கூடாது அப்படின்றது ரொம்பவே கான்சியஸ் ஆனாரு ஆரம். ஒரு டீம் லீடர் அதாவது ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஆரம். இது வரைக்கும் பிடிஎஸ் இந்த அளவுக்கு ஒத்துமையா இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆரம் மட்டும்தான். தன்னை சுத்தி இருக்கிறவங்கள எப்பவுமே அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்லயே வச்சிருப்பாராம். ஆரம்ப காலகட்டத்துல இந்த பிடிஎஸ் பார்த்துதான் இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பிடிஎஸ்ல இருக்க ஜின்னோட பேஸ் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபேஸ் அப்படின்றாங்க. டாப் மோஸ்ட் சர்ஜரியன்ஸ், இந்த உலகத்தில் இருக்க டாப் மோஸ்ட் சர்ஜரியன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 7 வருஷமா இவரோட ஃபேஸ் வந்து எந்த ஒரு மாற்றமும் அடையல அப்படின்றாங்க. அண்ட் இந்த டீம்ல இருக்க ஜேஹோக்கோட ஃபேஸ் தான் வந்து வேர்ல்ட் செகண்ட் பியூட்டிஃபுல் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வி இவரோட ஃபேஸ் தான் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ் ஆஃப் 2020 அப்படின்ற அவார்டும் வின் பண்ணிருக்கு. சாதிக்கிற வரைக்கும் இந்த உலகம் வந்து நம்மள வந்து கேவலமா பேசும், ஆனா ஒருவேளை நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா விமர்சனம் செய்த அதே உதடுகள் வந்து பாராட்டி பேசும். அதுக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு தான் பிடிஎஸ். இந்த 7 பேருக்கிட்டே நம்ம இன்ஸ்பயர் ஆக வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆரம்பிக்கிறது கத்துக்க வேண்டிய விஷயம் அவர் எப்பவுமே லவ் யுவர் செல்ஃப் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புவாரு. அதாவது நமக்கு வந்து நம்மள வந்து மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு நமக்கு நம்மள பிடிச்சிருக்கா அப்படின்றத யோசிக்கணும். பிகாஸ் நமக்கு நம்மளை பிடிச்சா மட்டும்தான் நம்ம செய்யற விஷயங்களை நம்ம விரும்பி செய்ய முடியும், அது கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் சக்சஸ் தேடி கொடுக்கும். அண்ட் ஜிம்மை பொறுத்தவரைக்கும் கான்பிடென்ட்டுங்க, ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் சுகா, சுகாவை பொறுத்தவரைக்கும் லைஃப்ல ஒரு சேவேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது எந்த ஒரு இடத்துலயும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நோ சொல்ல வேண்டியது நோ சொல்லணும், ஓகே சொல்ல வேண்டியதுல மட்டும்தான் ஓகே சொல்லணும். எப்ப நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு முடிவு பண்றோமோ அப்ப நம்மளோட வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது. சோ நெக்ஸ்ட் ஜேகோ, ஜேகோவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதான் நம்பிக்கை. அவரோட பேர்ல இருக்குல்ல நம்பிக்கை, அந்த மாதிரி அவர் என்னைக்குமே அவர் நம்பிக்கை கைவிட்டுற கூடாது அப்படின்றத ரொம்பவே நாங்க ஸ்ட்ராங்கா நம்புவாரு. அந்த டீம்லயே வந்து ரொம்ப பாசிட்டிவான பர்சன் யாருனா ஜேகோ தான். அண்ட் சன்ஷைன் ஆஃப் பிடிஎஸ் அப்படின்னு இவர் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வி. வி எப்படி அப்படின்னா, பி யோர் செல்ஃப், நீங்களா இருங்க. வி மட்டும் இல்லைங்க, இந்த பிடிஎஸ் டீமே அப்படிதான். ஒரு மீட்ல கூட வந்து இந்த டீமோட லீடர் ஆரம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நாங்க ஜஸ்ட் வந்து கொரியாவிலருக்கு ஒரு நார்மல் 7 பசங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, அவங்க சொல்றது மட்டும் கிடையாது அப்படிதான் இருப்பாங்க. சொல்ல போனா அவங்க மியூசிக்கு கிடைச்ச ஃபேன்ஸை விட அவங்களோட கேரக்டர், அவங்க எப்படி இருக்காங்கன்றத பார்த்து கிடைச்ச ஃபேன்ஸ் தான் அதிகமே. எவ்வளவு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனாலும் அந்த நாங்க செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கோம் அப்படின்றத காட்டிக்க மாட்டாங்க, நாங்க ஜஸ்ட் நார்மலா இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் காட்டிப்பாங்க. அண்ட் ஒரு எமோஷன்ஸ் வந்து ஸ்டேஜ்ல அழணும்னு தோணுச்சுனா அழுந்துருவாங்க, சிரிக்கணும்னு தோணுச்சுனா சிரிப்பாங்க, சண்டை கூட போடுவாங்க. ஆனா எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. இதுதாங்க பிடிஎஸ் ஓட ஸ்ட்ரென்த்தே. அண்ட் ஜங்குக், ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் கிவ் யூ பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. உங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பெஸ்ட் கொடுத்துருங்க, அது கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும் அப்படின்றத ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புவாங்க.
மொத்தத்துல பிடிஎஸ் வந்து உலக மக்களுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இசைக்கும் திறமைக்கும் மொழி தேவையில்லை அப்படின்றதுதான். இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றியாளர்களா இருக்கிற எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்துல பல விமர்சனங்களை எதிர்கொண்டவங்க தான். விமர்சனங்களை பத்தி கவலைப்படாம தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி, தன்னோட திறமையை மட்டுமே நம்பி உழைப்ப போட்டவங்க மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கையில சாதனையாளர்களா இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க திறமையை மட்டும் நம்பி உழைப்ப போட்டீங்க அப்படின்னா கைத்தட்டுற நீங்களும் கைத்தட்டல் வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்க பிடிஎஸ் ஆர்மியில இருந்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் வந்து உங்களுக்கு எதனால பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்பதான் நீங்க பிடிஎஸ் பத்தி கேள்விப்படுறீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க பிடிஎஸ் பத்தி அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் பிடிஎஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் பிடிஎஸ் ஆர்மிக்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.